யாருமே சும்மா இருக்க மாட்டாங்க போல் அந்த கதையில் எல்லாரும் தனித்தனியாக ஒரு கொம்பு முளைச்ச மாதிரியே தான் வந்து செயல்பட்டுக்கிட்டு இருக்காங்க அதுலேயும் முக்கியமாக வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து இப்போ காவேரி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா நவீன் கிட்டக பொன்னியம்மன் கோயிலுக்கு வந்துருங்க கண்டிப்பாக வந்தே தேரணும் அப்படின்ட்டாங்க ஆனால் தெளிவாக வந்து கல்யாணம் பண்ணிக்கணும் அவங்களுக்கு அன்றைக்கே கல்யாணங்கிறலாம் தெளிவெல்லாம் படுத்துல அங்கே வாங்க நீங்கள் வருவீங்க நம்புறேன் அப்படின்னு மட்டும் சொல்லியாச்சு அவர் ஊ அப்படின்னு ஒரு வார்த்தை கூட சொல்லலை ஊ அப்படின்னு கூட சொல்லாமல் ஃபோனை கட் பண்ணிக்கிட்டு இருக்காரு ஃபோனே எடுக்காம இருக்கார் ஆனால் இதுக்கு நடுவில் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா வந்து பர்ச்சேஸ் கிளம்பி போயிட்டு பட் புடவை என்ன அதுக்கப்புறம் நகை என்ன நெ இது என்ன அப்புறம் வந்து பூ என்ன அதில் மட்டும் நான் குருக்களை போய் பார்த்து வந்து மாலை ஏற்பாடு பண்ண சொல்கிறது என்ன அப்படின்னு எல்லா விஷயங்களையும் ஏற்பாடு பண்ணிட்டு வந்து யமுனா கிட்ட கொடுத்து கோயிலுக்கு போகணும் டக்குன்னு வா டைம் ஆகுது அப்படின்னா டைம் ஆகுது என்ன கோயிலுக்கு தானே போகிறோம் அது எதுக்கு டைம் ஆகுது அப்படி அப்படின்னா டைம் ஆகுதுமா நம்ம உங்களுக்கு அங்கே முக்கியமான விஷயம் இருக்குது அப்படின்னா என்ன அப்படின்னா கல்யாணம்னா ஷாக் ஆகுறாங்க கல்யாணமா எனக்கா யார்கூட அப்படின்னா கவலைப்படாது நிவின் தான் உன் கணவர் அப்படின்னா நீ தான் பேசினியா இல்லை கண்டிப்பாக விஜய் மாமா தான் பேசியிருப்பார் அப்படின்னு சந்தோஷப்பட நான் தான் பேசினேன் இவங்க சொன்னதுக்கப்புறமா வந்து நீயே பேசினியா அக்கா ரொம்ப தேங்க்ஸ்க்கா அவ்வளோ ஒரே கட்டி பிடிச்சி ஒரே சந்தோஷத்தில் மழையில் இருக்காங்க இதுக்கு நடுவில் வந்து இவங்க திருப்பி போய் வந்து நிவினுக்கு கால் பண்ணால் நிவின் ஃபோனே எடுக்க மாட்டுறாரு போய் இப்போ அவ்வளோ தூரம் வந்து இந்த பிள்ளைக்கு மண்டை கோளராக இருக்குது அப்படின்னா வந்து ஐ செஞ்சு போய் ஒரு இதில் ஒரு சைக்காட்டிஸ்ட்டை கூப்பிட்டு போய் காமிச்சி பிரச்சனையை சரி பண்ணுங்கடா என்ன எண்டா பிடிச்சி எடுத்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு ஃபோன் அவர் ஃபோனை கட் பண்ணுறாரு அவர் வரேன்னு ஊ அப்படின்னு சொல்லவே இல்லை ஏற்கனவே இந்த பொண்ணு வந்து ஒரு மாதிரி நிலை இல்லாமல் இருக்காங்க இந்த சமயத்தை நம்ம வந்து ஒரு தப்பான ஒரு வாக்குறுதியை கொடுக்கறது பெரிய டேஞ்சருங்கிறது அந்தளவுக்கு கூட யோசிக்க முடியாத அறிவில்லாத ஒரு கேரக்டராக காவேரியை மாற்றினதை நினச்சா நமக்கே ஒரு மாதிரி எரிச்சலாக இருக்குது இதுக்கு நடுவில் வந்து இப்போ என்ன இந்த கல்யாணத்தை நிறுத்தலான்னு பிளான் பண்ணுறீங்களா அதுதானே அவங்க ஆசை அதானே அவங்க எண்ணம் அப்படின்னு போயிட்டு திருப்பி திருப்பி போய் வந்து காவேரி போய் விஜயனோண்ட விஜய் ஒன்று அப்படிலாம் கிடையாது எனக்கு என்ன எனக்கு நடந்தால் சந்தோஷம் தான் எனக்கு ரொம்ப சந்தோஷம் தான் அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கும் போதே உங்கள் வீட்டுக்கு சொல்லியாச்சா அப்படின்னா எங்கள் வீட்டில் கண்டிப்பாக ஒத்துக்க மாட்டாங்க அப்புறமா ஏற்றுப்பாங்கங்கிறாங்க வீட்டுக்கு தெரியாமல் கல்யாணம் தப்பு இல்லையா அப்படின்னா நம்ம அப்படி தானே பண்ணணுங்கிறாங்க நிவின் வீட்டுக்கு தெரிஞ்ச தெரியாமல் பண்ணுறது பிரச்சனை இல்லைன்னா அதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம் அவங்க வீட்டை பற்றி எனக்கு என்ன கவலை அப்படிங்கிற மாதிரி வந்து சுயநலமாக பேசிட்டு அவங்க வீட்டுக்கு தெரிஞ்சால் அப்புறம் அவங்க அம்மா வந்து அவங்க அண்ணன்ட்ட சொல்லி அதுக்கப்புறம் வந்து பசுபதி வந்து எங்கள் வீட்டுக்கு வந்து பிரச்சனை பண்ணுவாருங்கிறாங்க சரின்னு எல்லா கூத்தரோடு நடந்துகிட்டுருக்க கடைசியாக வந்து ஒரு வழியாக சாரி கட்டிட்டு வர இவங்களும் வர இவரும் உடனே கிளம்பி ரெடியாக வரேன்னு சொல்லிட்டு கோயிலுக்கு கிளம்பி போகிறாங்க இதுக்கு நடுவில் குமரனுக்கு நல்ல ட்ரெஸ்ஸெல்லாம் வாங்கி கொடுத்து இனிமேல் நீங்கள் இந்த மாதிரி ட்ரெஸ் தான் போடணும் இப்போ தான் இதுதான் அவங்களுக்கு சூப்பராக இருக்குது அப்படின்னு வந்து குமரனை பார்த்து கங்கா பெருமிதம் அடைஞ்சிக்கிட்டு இருக்கா அதே நில நேரத்தில் கோயிலில் போய் ஒரு அப்புறம் வந்துடுவார்லக்கா வந்துடுவார்லக்கான்னு திருப்பி திருப்பி கேட்க கண்டிப்பாக வந்துருவார் கண்டிப்பாக வந்துருவார் நீங்கள் உள்ள வாங்க வெளிலேருந்து கல்யாணத்தை நிறுத்தலாம்னு நினச்சிங்க மனுஷாக இருக்க மாட்டேன்னு சொல்லிட்டு விஜயும் கூட சேர்ந்து கூப்பிட்டு போயிடுறாங்க காவேரி ஆனால் அவர் வர மாதிரியும் தெரியல இந்த கல்யாணம் நடக்கிற மாதிரியும் தெரியல நடக்கிறது சரின்னு கூட நமக்கு தோணலை ஏதோ ஒரு மாதிரியே அந்த கதை போகிறத பற்றியும் இப்போ நடக்கிறதெல்லாம் பற்றியும் நீவினோட நிலமையும் பற்றியும் கருத்து என்னங்கிறத சொல்லுங்கள் யூ